எங்களை அன்பாயினே சீக்கிரங்க அப்பா. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடும் துதிக்கிறோம். இவ்வளோ தூரம் எங்களை பாதுகாத்து வந்தீர். இனிமேல் எங்களை பாதுகாக்க வல்லவர் நீர் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்க முடியா, ஆராதிக்க முடியாது வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கணும் ஐயா. ஆமேன். இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கிற பிதாவே, இதில் வருகிற ஆமேன் பிதாவே, இந்த செய்தி கேட்கிற எல்லாரையும் நீங்கள் அபிரதமாய் ஆசீர்வதிக்கணும் அப்பா. இதில் பங்கெடுக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் எல்லா வகையிலும் பொருளாதாரத்தில் ஆவிக்கிற வகையில் சரீரப்பிரகமாய் அவ்வளோ ஆசீர்வாதத்தை உயர்த்தி பலப்படுத்துங்க. உண்ணாவது மயமிக்காய் பிதாவே, இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஹலலூயா. உங்களுடைய பிரசன்னத்தை காண உங்களுடைய வல்லமையால் அவளை நிறைத்தள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. எங்கப்பா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்குறேன் பிதாவே, ஆமேன். ஹலலூயா. ஹலலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நம்மை கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து இந்த நாளிலே கர்த்தரை துதிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே எங்களை பாடலை நீங்கள் வீட்டில் இருந்தபடி குடும்பமாக அமர்ந்து கைத்தட்டி இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். மட்டும் காத்தேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, வருடத்தின் நாட்களிலே அமேன். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும், இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே, சே காக்கும். ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே, மகிபாணி ஊற்றிடுமே, மகிபாணி ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. தலைமை எல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. பழமை எல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனானது. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நான்
நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை ஹல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை இந்த மட்டம் காத்தையே பின்னேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே இந்த மட்டும் காத்தையே பின்னேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே இந்த வருடத்தின் நாட்களிலே வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை ஹல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை ஹல்லேலூயா இந்த மட்டும் தேவன் நம்மை அற்புதமாய் பாதுகாத்தார் பயங்கரமான இந்த கொடிய வியாதியிலிருந்து உங்களை என்னையும் தேவன் கிருபையினால் நம்மை பாதுகாத்து இனிமேலும் பாதுகாக்க அவர் யெகோவாய் இறையாவாய் இருக்கிறார் ஹல்லேலூயா அவர் நம்மோடு கூட இருக்கிறார் எவ்வளோ அருமையான ஒரு பாக்கியம் உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இந்த வியாதியினை அழிந்து கொண்டிருக்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளை அவர் கிருபையினால் நம்மை பாதுகாத்தார் கரங்களை பற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா ஹல்லேலூயா இன்னொரு பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது தேவனுடைய கிருபை நம்மை அருமையாய் பாதுகாத்து வருகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது அவருடைய கிருபையே அவருடைய கிருபையினால தான் தேவன் நம்மை இம்மட்டுமாய் பாதுகாத்து வருகிறார் இந்த வியாதி உலகம் முழுவதும் பரவியிருந்தது ஒரு சில அரசர் குடும்பத்திற்கு கூட இந்த வியாதி புகுந்தது ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் பாதுகாத்தார் நன்றியுள்ளவர்களாய் நாம் கர்த்தரை ஆராதிப்போம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்குவார் வருகிற நாட்களிலே தொடர்ந்து நார்மலாகும்படியாய் கர்த்தரமோடு கூட இருந்து நம்மை அருமையாக நடத்துவாராக உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினால் அசைவராதிருப்பேங்கிற பாடலை எல்லார் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினால் அசைவுராதிருப்பே சரே உமது பேரன்பினா அசைவுராதிருப்பே முழு மனதோடு நன்றி சொல்வே முகமலந்து நன்றி சொல்வே முழு மனதோடு நன்றி சொல்வே முகமலந்து நன்றி சொல்வே நாளில் பதில் தந்தீரே ஆத்துமா வாழ வேளன் தந்தீரே கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே அமே ஆத்துமா வாழ வேளன் தந்தீரே உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைவுராதிருப்பே உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைவுராதிருப்பே உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோர் கண்ணோக்கி பார்க்கின்றே உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோர் கண்ணோக்கி பார்க்கின்றே துன்பத்தின் நடுவே நடந்தாலும்
துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றே. துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கிறேன். உன்னதரே என்னே சுவே உமது பேரன்பினா அசைவுராதிருப்பே. உன்னதரே என்னே சுவே உமது பேரன்பினா அசைவுராதிருப்பே. வலது கரத்தால் காப்பாற்றினீ, வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினே. வலது கரத்தால் காப்பாற்றினீ, வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினே. எனக்காயாவை செய்து முடித்தீர் என்றும் உள்ளது உமது அன்பு. எனக்காயாவை செய்து முடித்தீர் என்றும் உள்ளது உமது அன்பு. உன்னதரே என்னே சுவே உமது பேரன்பினா அசைவுராதிருப்பே. உன்னதரே என்னே சரே உமது பேரன்பினா அசைவுராதிருப்பே. மகிழ்வே நீ தந்த வெற்றியில் கல் கூறுவே. உந்த நினைவில் ஆக மகிழ்வே நீ தந்த வெற்றியில் கல் கூறுவே. மனதின் ஏக்கங்கள் மலர செய்தி வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. மனதின் ஏக்கங்கள் மலர செய்தி வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. உன்னதரே என்னே சரே உமது பேரன்பினா அசைவுராதிருப்பே. உன்னதரே என்னே சரே உமது பேரன்பினா அசைவுராதிருப்பே. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலதுவாரத்தில் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. இனி எவ்வளவு நாளைக்கு என்று சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தர் சீக்கிரமாய் நல்ல ஒரு முடிவை தந்து சபையில் தேவனை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தின கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் இந்த ஜனவரி தொடங்கி ஏறக்குறைய 5.5 மாதங்களாக தேவன் நம்மோடு கூட இருந்தார். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பயங்கரமான இந்த வியாதியிலிருந்து தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. உன்னதமான மறைவு நிழலிலே தேவன் நம்மை பாதுகாத்தார். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி தீங்கு நாட்களிலே நம்முடைய கூடார மறைவிலே வைத்து ஒழித்து வைத்து கண்மலையின் மேலே நம்மை உயர்த்துவார். எதை குறித்து பயப்பட வேண்டாம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு அருமையாய் செய்வார். நம்ம அப்படியே வீட்டில் இருந்தபடி நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஒரு 5-10 நிமிஷம் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இம்மட்டும் நம்மை பாதுகாத்தார். நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் யாவையும் பாதுகாத்தார். பஞ்சகாலத்தில் எலியாவை போஷித்த ஆண்டவர், சாரி பார்த்து ஊரில் அந்த விதவியை போஷித்த ஆண்டவர் தான் நாம் ஆராதிக்கிறோம். நிச்சயமாய் அவரை போஷித்தது உண்மையானால் கர்த்தர் நம்மையும் போஷிக்க அவர் அதிக வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளா எழுந்து நின்று நம்ம அப்படியே கண்களை மூடினவர்களாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். நீரே என் நம்பிக்கை, நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம அப்படியே கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து நாம் தேவனை ஆராதிப்போம். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். 2 அல்லது 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் வந்திருக்கிறார். நீங்கள் வீட்டில் ஆரம்ப ஜபம் பண்ணும்போதே தேவனை ஆராதித்தபடினால் உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார்.
அவரை கனப்படுத்தும்படியாக நம்ம கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், இயேசுவே நீ போதுமானவர், சர்வ வல்லமுள்ள தேவனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கடந்த வாரமெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரப்பா, எல்லா தீங்கிற்கும் விலைக்கு காத்து கொண்டீரப்பா. ஆண்டவரே வீட்டில் இருந்தாலும் தெய்வ பிரசன்னங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். பகலில் பறக்கிற அம்பு, இருளில் நடமாறு கொள்ளை நோய், மத்தியானது பாலாக்க சங்காரம், இவைகளுக்கெல்லாம் தேவனங்களை அற்புதமாய் பாதுகாத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்தீரப்பா. எங்களுடைய எல்லா குறைகளின் மத்தியிலும் நீ நிறைவாக இருந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய தேவையெல்லாம் நீங்கள் சந்தித்த ஆண்டவரே, ஹலலூயா ஹலலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் கத்திரங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. உன்ன உணவும் உடுக்க உடையும் இருக்க தந்த வீடு கொடுத்திருக்கா ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு தந்திருக்கா ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்திருக்கா ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்புக்கா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹலலூயா 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 ஹலலூயா. கடந்த வாரம் முழுவதும் தேவனமே அற்புதமாய் பாதுகாத்தபடி நாளை கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டு நம்மை நடத்தின தேவன் வரும் நாட்களே தேவன் நம்மை அற்புதமாய் நடத்த போவதற்காய் கதிரை ஸ்தோத்திரம் அணுவோம். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. நாம் நினைப்பதற்கும் என்னவருக்கும் மேலான காரியங்களை செய்வார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கபடி கத்திரவங்களை மகிழ்ச்சியாக்குவார், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வரும் நாட்களே கத்திர உங்களுக்கு சகலவித ஆசீர்வாதங்களோடு கூட கத்திர உங்களை அற்புதமாய் நடத்துவார். கத்திரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் மறக்கிறதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. அப்படி ஆராதித்தவர்களாய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹாலலூயா ஹாலலூயா. பேசலாம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பேர்க்கும்படியாய் கர்த்தரின்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பேர்க்கும்படியாய் கர்த்தரின்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை.
சிலுவை அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வேட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போர் வேட்கப்பட்டு போவதில்லை நம்பருக்கு காத்திருப்போர் வேட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போர் வேட்கப்பட்டு போவதில்லை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டிடுவேன் நான் மதிலை தாண்டிடுவேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டிடுவேன் மதிலை தாண்டிடுவேன் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் எனது விளக்கு எரிய செய்தி எனது விளக்கை எரிய செய்தி இருளை ஒளியாக்கி நீ இருளை ஒளியாக்கி நீ ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இசையா வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே சொல்லுவோமா வாழ வைத்தவரே ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் நீரேயன் கண்மலை நீரேயன் கோட்டை நீரேயன் கண்மலை நீரேயன் கோட்டை எனது அடைக்கலமே எனது அடைக்கலமே ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐயா இம்மட்டம் காத்தீர் இனிமேலும் காப்பீர் இம்மட்டம் காத்தீர் இனிமேலும் காப்பீர் என்னாலும் துதித்திடுவே என்னாலும் துதித்திடுவே ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் அற்புதம் செய்தீர் அதிசயம் செய்தீர் அற்புதம் செய்தீர் அதிசயம் செய்தீர் அப்பனே உம்மை துதிப்பே அப்பனே உம்மை துதிப்பே ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் தேவனாராதிப்போம் இசையா ஸ்தோத்திரம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டிடுவேன் மதிலை தாண்டிடுவேன் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐ
ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஆமென் ஐயா ஸ்தோத்திரம் இம்மட்டு நம்மை காத்து கொண்டார் இனிமேல் நம்மை காப்பார் அவர் ஆராதனை செய்யுங்க தேவனோடு கூடுதலாய் ஜெபிக்க தேவனோடு நேரத்தை அதிகமாய் செலவு பண்ண நமக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தந்தார் ஒரு பக்கம் தீமையாயிருந்தாலும் மறுபக்கத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னும் கூட ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிங்க தேவன் நமக்கு உயிரை தந்திருக்கிறார் ஜீவனை தந்திருக்கிறார் தாவீது சொல்லுகிறார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்கினார் அவர் நம்மை தாங்கினபடினாலதான் இன்னால் மட்டும் தேவன் நம்மை உயிரோடு கூட வைத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை அருமையாக பாதுகாத்து வருகிறார் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாதுகாப்பு உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் தேவன் தந்திருக்கிறார் நம்ம அப்படியே முழங்கால் படியிடுவோம் ஆள உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக குடும்பமாய் தேவனை ஆராதிக்க கிருபை தந்தார் அற்புதமானமை போஷித்தார் அருமையானமை பாதுகாத்து வருகிறார் வரும் நாட்களில் பாருங்க உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் விசேஷித்த உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே கர்த்தரவங்களை நிரப்புவார் தேவன சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்ய போகிற காரியங்கள் கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை இறுதித்தினால் அறிந்து உணர்ந்து கொள்வதும் இல்லை வருகிற நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு சகல விதத்திலும் கர்த்தரை மேன்மையாக நடத்துவார் ஆமென் ஹல்லேலூயா நம்ம அப்படியே கண்களை மூடினவர்களாய் தெய்வ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்னை நீங்கள் உயிரோடு வச்சிங்களே உமக்கு நன்றி ஆண்டவர் என்னை உயிரோடு காத்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவர் உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து எங்களை வரைந்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி கண்களை மூடினவர்களாய் இந்த பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம் ஹல்லேலூயா என்னை உயிரோடு காத்தவரே அப்பா நன்றி கரங்களை உயர்த்தி முழங்கால் படியிட்டு என்னை உயிரோடு வைத்தவரே அப்பா நன்றி என்னை என்னை வரைந்தவரே என் ஜீவிய நாட்கள் உம் கரத்தில் உம் சித்தம் செய்ய விரும்புகிறே எல்லாரும் கிருபையாய் தந்த வாழ்விலே உம் சித்தம் செய்ய விரும்புகிறே
ஆய் தந்த வாழ்விலே கரங்களை அசைத்து அப்பா நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி என்னை உயிரோடு காத்தவரே அப்பா நன்றி என்னை உயிரோடு வைத்தவரே அப்பா நன்றி கடந்த நாட்கள் என்னை கண்மணி போல் காத்தவரே என்றும் நன்றி ஐயா கடந்த நாட்கள் என்னை கண்மணி போல் காத்தவரே என்றும் நன்றி ஐயா வாழ்வில் இனி வரும் நாட்களெல்லாம் கரங்களிலேந்திடுமே வாழ்வில் இனி வரும் நாட்களெல்லாம் உம் கரங்களிலேந்திடுமே அப்பா நன்றி ராஜா நன்றி நன்றி ராஜா நன்றி என்னை உயிரோடு காத்தவரே அப்பா நன்றி என்னை உயிரோடு வைத்தவரே அப்பா நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி அல்லேலூயா 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 Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah. Ah, hallelujah. Ah, hallelujah. Ah, hallelujah. Ah, எல்லாரும் ஜப நிலைமையிலேயே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்மை உயிரோடு காத்தவர்
நம்ம உயிரோடு வைத்தவர் வாழ்வில் இனி வருகிற நாட்களில் எல்லாம் கர்த்தருடைய சித்தமாய் நம்முடைய வாழ்க்கையை செய்யும்படியாய் இந்த நாளிலே ஒரு விஷயம் கூட தேவ கரங்களே ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை கூட பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாட்களில் அர்ப்பணிக்கிற குடும்பத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை நடத்துவார் போஷிப்பார் பராமரிப்பார் பரிசுத்தப்படுத்துவார் ஆமென் ஆமென் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த நல்ல அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலே தேவன் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் இவ்வளவு நேரம் உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய சபையார் யாவரையும் ஒரு விஷயம் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இம்மட்டும் நடத்தின கர்த்தர் தொடர்ந்து அவள் அற்புதமாய் வருகிற நாட்களிலே இந்த மாதம் முடிய அற்புதமாய் நடத்துவீராக ஆவிக்குரிய பூமிக்குரிய பொருளாதார சகல தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் கண்ணீரோடு பாரத்தோடு கவலையோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் அந்த நாட்களில் விடுதலை கொடுப்பீராக ஜெயத்தை கொடுப்பீராக எங்களுடைய சபையில் இருக்கிற ஏழை ஜனங்களுக்காய் எளியவர்களுக்காய் திக்கற்றவர்களுக்காய் விதவைகளுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய கண்ணீரெல்லாம் துடைப்பீராக ஹாலேலூயா எங்களுடைய சபையார் யாவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக யாராவது சுகம் இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் ஆண்டவரே அவளை தொடுவீராக அற்புதமான சுகத்தை கொடுத்து சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக இந்த கொரோனா வைரஸினால பாதிக்கப்பட்டிருக்கிற தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் நாங்கள் சபையாராக ஜெபிக்கிறோம் ஒரு மனதோடு இயேசப்பா அவளுக்கு நல்ல ஒரு ஆறுதலை கொடுப்பீராக அதிலிருந்து அவள் வெளியே வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கொரோனா இல்லாத தேசமாக கர்த்தர் தாமே ஆசீர்வித்து தருவீராக இந்த வைரஸை உண்டாக்குற கிருமிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தினால் அழிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா குறிப்பாக மும்பை பட்டணத்திற்காக டெல்லிக்காக ஆண்டவரே தவுப்பனே குஜராத்துக்காக ராஜஸ்தானுக்காக மத்திய பிரதேசத்திற்காக தமிழ்நாடு கேரளா ஆந்திராவுக்காக கர்நாடகாவுக்காக ஜெபிக்கிறோம் எங்களுடைய இந்தியா முழுவதும் இந்த கிருமிகள் இல்லாதபடிக்கு ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தினாலே அழிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி எங்கள் தலைமை போதகர் ஐயாவுக்காக பாஸ்டமாவுக்காக பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் சபையாருக்காய் ஜெபிக்கிறோம் இப்பொழுது செய்தி கொடுக்கிற நம்முடைய மகனுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தர் அபிஷேகத்தோடு பயன்படுத்துவீராக தொடர்ந்து எங்களோடு பேசுங்க தொடர்ந்து தெய்வ பிரசன்னம் எங்களை நடத்துவீராக இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமென் வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத பதி சங்கீதம் 42 எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என் தேவனே என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன் உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என் ஆத்மாவே
நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தயங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுதின் காலை நேரத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். உலகத்தில் அநேக காரியங்கள் மாறி போய்விட்டது, ஆனால் மாறாத கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வசனங்கள் மாறாது, நம் இயேசு மாறாதவர். அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நல்ல ஆண்டவராகிய தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திருந்த நாளில் நாம் நன்றி பலிகளை செலுத்திக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, நம் அறிக்கையிடும் போது, நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையானது நம்மை தாங்கும், நம்ம நடத்தும், நம்ம சுமக்கும், நம்ம தைரியப்படுத்தும், நம்ம விடுதலையாக்கும். நம்முடைய வாழ்க்கையை எல்லா அற்புதங்களையும் செய்ய இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஆகையால் இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தைக்கு நேராக, வாக்கு தத்தத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசாயா 44 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வேத புஸ்தகத்தில் கர்த்தருக்கு விசேஷமான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனத்தை. எல்லோரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தில் அந்த வசனத்தை நீங்கள் உங்கள் கண்ணுனால் பார்க்கணும் நான் விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை திறந்து 44 ஏசாயா 44:21 எடுத்தால் அங்கே இப்படி எழுதியிருக்கு, நான் அதை வாசிக்கிறேன். யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. யாக்கோபே இஸ்ரவேலேங்கிற இடத்துல நம்ம பேரை போட்டுக்குவோம். யாக்கோபும் இஸ்ரவேலும் ஒரே ஆள் தான். ஆமேன். என்ன சொல்லணும்னா ராஜம், அண்ணம்மா என்று அழைக்கலாம். ரெண்டு பேர், உங்கள் செல்ல பேர் ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் அஃபிஷியல் நேமும் அவருக்கு தெரியும். உங்கள் செல்ல பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆமேன். உங்கள் வீட்டில் உங்கள் தாய் தப்ப எப்படி என்ன பேர் வச்சு உங்களை செல்லமாக கூப்பிடுவாங்கள்ல, அந்த பேர் எசப்பாக்க தெரியும். அந்த பேரையும் சொல்லி அதோடு கூட உங்களோட அஃபிஷியலான உங்கள் டாக்குமெண்ட்டில் என்ன பேர் அதையும் சொல்லி உங்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி இவைகளை நென, நீ ஒரு காரியத்தை நீ நென. நீ என்னத்தெல்லாமோ நினச்சி நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கிறியே, அது எப்படி ஆகும், பிள்ளை காரியம் எப்படி ஆகும், வருமானம் எப்படி ஆகும், வருமா நம்முடைய வருங்காலம் எப்படி ஆகும், என்னெல்லாமோ நீ நினச்சிட்ருக்கியே. ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி வையி. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளை நினை, இதை நீ நினச்சிக்கோ. எது ஆண்டவரே? உன்னை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே என்னத்தான் தான் நினைக்க சொல்கிறீரு, ஒன்றுமே நினைக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேனே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, இதை நீ நினச்சிக்கோங்கிறாரு. இந்த காலை நேரத்து கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நீ என்னத்தெல்லாமல் நினச்சி குழம்பி குழம்பி சங்கடப்பட்டு கண்ணீர் வடித்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறியே, என் குடும்பமே அழிஞ்சிருமா, நான் எப்படி வாழுவேன், என் வருமானம் எப்படி, வருங்காலம் எப்படி நினைக்கிற, அழுகிற, கண்ணீர் வடிக்கிற, பயப்படுற, நடுங்கிற கர்த்தர் சொல்கிறாரு, அந்த நினைவுகளால் உனக்கு பலன் இல்லை. இந்த காரியத்தை நினச்சி பாரு, உன் உள்ளத்தில் இதை பதிச்சு பாரு. எதை ஆண்டவரே அனுஸ் கேட்டால் அவர் சொல்கிறாரு, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன், நீ எனக்குள்ளவன், என் மகன், என் பிள்ளை, என் மகா என்று, நீ என் மாம்சத்தின் மாம்சம், என் ரத்தத்தின் ரத்தம், நீ என் நம்மை உரிமை பாராட்ட. ஒருவேளை அந்த உலகத்தில் யாரும் இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய தாய் தப்பை கூட பிறந்தவங்க கூட நம்மை நினைக்காமல் இருக்கலாம், நம்மை உரிமை பாராட்ட விருப்பம் இல்லாதவளாக இருக்கலாம். ஷரபாதரா, ஆனால் இந்த காலை நேரத்து கர்த்தர் சொல்கிறார், நீ என் தாசன், உன்னை உரிமை பாராட்டுறாருங்க. உன்னை நான் என் பிள்ளைன்னு சொல்கிறாரு. அநேகர் சொல்ல வைக்கப்படலாம், தாய் தப்பனே வைக்கப்படலாம், சொந்தக்காரங்க வைக்கப்படலாம். இயேசு இன்னைக்கு வைக்கப்படுறதில்ல. இயேசு சொல்ல, நீ என் மகன், நீ என் தாசன் அப்படின்னு சொல்லி, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யார் வேணால் உன்னை மறக்கலாம், எல்லாருமே மறந்துடுவாங்க, ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன். இஸ்ரவேலே, நீ என் தாசன்,
நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வாக்கு தத்தத்தை இந்த காலையினது உனக்கு நேராய் கடந்து வருகிறது. நீ என் தாசன், நீ என்னுடைய மகள், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரு நாள் நான் ஒன்று மறக்க மாட்டேன். வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பது உண்மைதான், நீ வேதனையோடு இருப்பது உண்மைதான், ஆனால் உன்னை நேசிக்கிற ஒரு தேவன் உன் கூட இருக்கிறான், உன்னை மறக்க மாட்டேன் சொல்கிறாரு. யோசேப்பு நினச்சா எல்லோரும் என்ன மறந்துட்டாங்க, எங்கள் அப்பா மறந்துட்டார், அண்ணம்மாரும் மறந்துட்டாங்க, எல்லாருமே மறந்தது உண்மைதான். ஆனால் பரலோகத்தின் தேவன் அவனை மறக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது உண்மைதான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்த ஜெயத்தை கொடுத்தார். இந்த வேதம் சொல்கிறது, நீ மறக்கப்படுகிறவர்களல்ல, உன் வாழ்க்கையில் இன்றைக்கி பிரச்சனை, ஆனால் கர்த்த சொல்கிறாரு, நீ என் மக தானே, நீ என் மகன் தானே, என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. என் வாக்கு தத்தத்தை இந்த காலை நேர்த்து கர்த்த கொடுக்கிறார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, உங்கள் பேரை வச்சுக்காங்க. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். இந்த வார்த்தை இந்த காலை நேர்த்து எடுத்துக்கொள்ளோ. நம்ம எல்லோரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கூட்டு ஜபத்துக்காக நாம் கடந்து போகிறோம். தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதி நம்முடைய தேசத்திலிருந்து கடந்து போக, நம்முடைய மக்களை ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க, இந்தியாவை பாதுகாக்க, தமிழ்நாட்டை பாதுகாக்க, நம்முடைய சபையை பாதுகாக்க, தேசத்தை பாதுகாக்க முடியா. நம்ம எல்லோரும் திறப்புக்கு கடந்து வருவோமா. நம்முடைய உள்ளங்களை ஊற்றி ஆண்டவரே, நீ என்ன மறக்கப்படுதுன்னு சொன்னீங்களே, என்ன நீங்கள் மறக்க மாட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இந்த வாரம் முழுசு சொல்லிகிட்டே இருப்போம். ஆண்டவரே, ஞானும் நாளும் நீ என்ன மறக்கப்படுவதுன்னு சொன்னீங்களே, ஸ்தோத்திர 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 சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு பலம் கிடச்சிரும், சொல்லும் போதே உங்களுக்கு தைரியம் கிடச்சிரும். அல்லேலூயா. இப்படி எல்லாரும் ஜெபிப்போமா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் சபையாக கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொன்ன வாக்கு தத்துவத்தை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் பதிக்கிறோம். யார் எங்களை மறந்தாலும் எங்களை மறக்காத ஒரு நேசர் இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த பயங்கரமான கொடூரமான வாதை எங்கள் நாட்டை விட்டு கடந்து செல்லட்டும் ஐயா. அநேக தெய்வ பிள்ளைகள் கண்ணீரோடு தெய்வ சமத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அவளோடு கூட நாங்களும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த வாதை இந்த தேசத்தை விட்டு கடந்து போகட்டும். இந்த கண்ணு நீர் மாறி போகட்டும். இந்த மரணம் மறைந்து போகட்டும். வேதனைகள் மாறட்டும். ஆண்டவரே, திரும்பவும் அமைதி விரலவட்டும். சமாதானம் உண்டாகட்டும். இந்த தேசத்து செழிப்பு உண்டாகட்டும். மகிழ்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த வாதை இந்த தேசத்தை கடந்து செல்லும் படியாக நாங்கள் ஒரு மனதோடு கட்டளையிடுகிறோம். தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேசத்தை சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஹீலிங் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். தமிழ்நாட்டில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொரு விசுவாசி வீடுகளிலும் சுகம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ, பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, அவளுக்காக நாங்கள் பிரத்யேகமாக ஒரு மனதோடு செபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்கு பரிபூர்ணமான சுகத்தை கட்டளையிடுவீராக, ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் அவருடைய குடும்ப காரியங்களில் கர்த்தருடைய கிருபை கூட இந்த வழி நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தோட தெய்வீகமான வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக, ஜாதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காலுக்காய், ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்காக, தேசத்தை ஆளுகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை நடத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை சபையில் உள்ள விசுவாசிகளுக்காய், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவுடைய கரத்துக்குள்ளால் நாங்கள் ஒரு மனதோடு அர்ப்பணித்து ஆசீர்வதிக்கிறோம். காத்துக்கொள்ளுவீராக. இதுவரையும் காத்தீரே, இனிமேலும் காப்பீரதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தினால எங்களை ஆசீர்வதித்து விடுதலையும் வெற்றியையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Kartharuk stotram. It's a joy for me to join with you in worshiping the Lord this morning. உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பது, இந்த காலை வேளையில் உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. I trust that the Lord has been good to you in your lives. நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்திருப்பார்.
In these days of uncertain times, the Lord has been a refuge, I believe, in your lives. இந்த நிலையற்ற நாட்களில ஆண்டவர் உங்களுக்கு தஞ்சமா இருந்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். And even the days ahead, God will be a refuge in your lives. இனி வருகிற காலங்களிலும் அவரே நமக்கு தஞ்சமா இருப்பார். Let me share a word that I believe is very important for you to know and understand. இந்த இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். And so I want you to pay attention, open your Bibles, read the scriptures as we say it and try to understand and put it into your heart whatever you can receive this morning. ஆகவே நீங்க கவனித்து வேதத்தை திறந்து அந்த வசனங்களை வாசித்து நான் சொல்ற காரியங்களை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டுமாய் நான் கேட்டு கொள்கிறேன். So the Bible has many promises which God who cannot lie has made. வேதத்தில் अनेक வாக்குத்தத்தங்கள் பொய்யுறையாத தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Not only that, God who made these promises has the power to fulfill these promises. இந்த வாக்குத்தத்தங்களை செய்தவர் அதை செய்ய அதை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். But the question is, why have I or you or us not entered into many of these promises? انا கேள்வி என்ன, अनेक இந்த வாக்குத்தத்தங்களுக்குள் நீங்களும் நானும் ஏன் अनेक வாக்குத்தத்தங்களுக்குள் இன்னும் நாம் பிரவேசிக்கவில்லை? Why have we not inherited those promises? இந்த வாக்குத்தத்தங்களை ஏன் இன்னும் நான் சுதந்தரித்து கொள்ளவில்லை? So how do I inherit the promises that God has made for me? அப்ப ஆண்டவர் எனக்காக கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தங்களை எல்லாம் எப்படி நான் சுதந்தரித்து கொள்வேன்? And let's read from Hebrews chapter 6. எபிரேயர் 6வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். Verses 11 through to 15. 11 லிருந்து 15 வரை. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தமிழும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. If you look at the context of this particular scripture in the book of Hebrews, எபிரேய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனத்தினுடைய பின்னணி நாம் பார்ப்போமேயானால், the writer is criticizing the Jewish Christians. இந்த யூத கிறிஸ்தவர்களை அவர் குறை சொல்கிறார் பாருங்க. He's talking about their lack of spiritual maturity and their shallow faith. அவங்க அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இருந்ததான அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாததை பார்த்து அவருடைய மேலோட்டமான விசுவாசத்தை பார்த்து அவர் பேசுகிறார். And so the intent of the writer here is not to intimidate them or to criticize them, but he is rather trying to encourage them in their spiritual growth. அப்ப இந்த எழுதுகிறவர் அவர் பயமுறுத்துவதற்காக அந்த காரியங்களை எழுதவில்லை. அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்காக உற்சாகப்படுத்துவதற்காக சில காரியங்களை சொல்கிறார். And this is the reason why I have chosen the scriptures to speak to you this morning. அதனால தான் இந்த காலையில இந்த வசனத்தை தேர்ந்தெடுத்து உங்களோடு கூட நான் பேச தேர்ந்தெடுத்திருக்கிறேன். I don't want us to be fearful Christians or believers. நாம பயமுள்ள கிறிஸ்தவர்களா இருக்கணும்னு சொல்லி நான் சொல்லல. But rather I want us to approach our faith with confidence. நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய விசுவாசத்தை தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்ல வரேன். Because our hope is anchored in the proven unchanging perfect nature of God. ஏ நம்முடைய விசுவாசம் யாரின் மேல் நங்கூரமா இருக்கு, இந்த மாறாத சகலத்தை செய்ய வல்லமையுள்ள இந்த தேவன் மேல் நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோம். That is why we should be confident and patient during these days of trials, tribulations and uncertainties. அதனால தான் இந்த நிலையற்ற நாட்களிலே பிரச்சனை இருக்கிற நாட்களிலே நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். In verse 12 specifically in the Tamil Bible it's verse 11. 12வது வசனம் ஆங்கிலத்தில், 11வது வசனம் தமிழ் வேதாகமத்தில் இப்படி வருகிறது. It says, we do not want you to become lazy but to imitate those who through faith and patience inherit what has been promised. அது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். There are some very powerful things in this verse 11 in the Tamil Bible. இந்த வசனத்துல சில வல்லமுள்ள காரியங்கள் இந்த வசனத்துல இருக்குது. Very important for you to lay hold of that. இந்த காரியங்களை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் பாருங்க. And I want you to engrave it in your heart this morning. இதை உங்கள் இதயத்தில் அப்படியே அச்சா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். First thing is God has made promises. முதலாவது காரியம் என்ன, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறார். What is a promise? வாக்குத்தத்தம்னா என்ன? A promise is a declaration or a statement made by someone saying I will do it.
வாக்குத்தத்தம்னா என்ன? ஆண்டவர் சில பேர் இத செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், பிரகடனம் பண்ணியிருக்கிறார். In human terms we know a promise is a statement or assurance that we give to someone. மனுஷனுடைய உலகத்துல பாக்கும்போது ஒரு 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 சத்தியம் என்ன? நாம் இதை செய்வோம் என்று சொல்லி நம் மத்தியில சொல்லுவது. Sometimes we ask our friends, will you keep your word? சில நேர நண்பர்களை பார்த்து நாம் கேக்குறோம், நீ சொன்னதை செய்வியா? Do you promise me? நீ எனக்கு சத்தியமா சொல்றியா? Will you keep this a secret? நீ இத அப்படியே ரகசியமா வெச்சுக்குவியா? And we know in human realm people keep secrets, you know, people give their word for many years, for as long as 50 years sometimes. இந்த உலகத்துல பாருங்க, இந்த ரகசியங்கள் எல்லாம் காத்து கொள்வாங்க. அவங்க கொடுத்த வாக்குனால 50 வருஷம் காலங்கள் போனாலும் அதை காத்து ரகசியமா வைத்து கொண்டிருப்பாங்க. I've heard the story of two friends who were in the army together. ஒரு கதையை நான் கேள்விப்பட்டேன். ராணுவத்தில் இருந்த ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. They fought in the World War 2 together. உலக இரண்டாவது உலக யுத்தத்துல அவர்கள் இருந்தார்கள். Two close friends. ரெண்டு நண்பர்கள், மிக சகஜமான நண்பர்கள். One of them had this intuition that he would not live very long in the war. ஒருத்தருக்கு இந்த மாதிரி மனசுல தோணுச்சு, பாருங்க இந்த யுத்தத்துல ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு சொல்லி மனசுல தோணுச்சு. He would die. He had this intuition. அவன் இறந்து போய் விடுவான் என்று சொல்லி மனதில் எண்ணிக்கொண்டிருந்தான். So he told his best friend, his close friend, he took his badge, his chain, his belt that he wore, you know, his part of army clothes, and gave it to his friend and said, give it to my sister, I love her so much. அவரோட நண்பர் பார்த்து இப்படி பண்ணார் பாருங்க. அந்த அந்த ராணுவத்திற்குள்ள உடையில இருக்கிற அந்த பேட்ஜ், அதுக்கு அப்புறம் அந்த பெல்ட் எல்லாத்தையும் கழட்டி அந்த நண்பர்கிட்ட கொடுத்து, நீ என்னோட சகோதரி கிட்ட கொடுத்துருன்னு சொன்னாரு. Promise me that you will find my sister and give this to her because I love her very much. என்னோட சகோதரி கிட்ட நீ கொடுப்ப அப்படிங்கறதை எனக்கு சத்தியமா சொல்ல, நீ அவளை கண்டுபிடிச்சு கொடுப்பங்கற சத்தியமா சொல்லு அப்படினு சொன்னானே. The story goes like this, that the very next day he died in the battlefield. அந்த கதை எப்படி இருக்கு, எப்படி போகுது அப்படினா, அடுத்த நாள் அவர் யுத்தத்துல மரித்து போனார். And this friend after the war went searching for this man's sister. அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நண்பர், அந்த இறந்து போன நண்பருடைய சகோதரியை தேடி போனார். He was not able to find his sister for many years. அந்த சகோதரியை अनेक வருஷங்கள தேடி அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. After 57 years is when he was able to fulfill that promise and give these things that his best friend gave him back to his sister. 57 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் தன்னுடைய நண்பனுக்கு சத்தியம் பண்ணபடியே அவர் என்னென்னலாம் கொடுத்தாரோ அத 57 வருஷத்துக்கு அப்புறம் சகோதரியை கண்டுபிடிச்சு கொடுத்து அவருடைய சத்தியத்தை அவர் நிறைவேற்றினார். If a human being can do that, how much more can God do that for you? Or manushinal seiya mudiyume anal aandavaragi devan evval adhigama seiya mudiyum. Hallelujah. God has made some big promises in the word of God. Aandar inda thammudi vaakkuthathangal aneka periya vaakkuthathangalai koduthirukkar. I'm going to talk about some of these big promises. Aandar kodutha periya vaakkuthathangalai kuduthu naan pesa pogiren. One of the first big promises we read in the Bible is in the book of Genesis that he gave to Abraham. Vedathilukku oru periya oru vaakkuthatha enna appadina aadiyamathil vaasikkira Abrahamukku aandar koduthadana vaakkuthatha. He was 75 years old. அவன் 75 வயதா இருந்தான். An old man by our standard today. நம்முடைய பார்வையின்படி அவர் மிக மிக முதிர்ச்சியான வயதுள்ளவன். God first spoke to him. அவனுக்கு முதலாவது ஆண்டவர் பேசினார். His wife was barren. She had no children. She could not bear any children. அவள் மனைவி மலடியா இருந்தா அவனால் பிள்ளை பெற முடியாதவளா இருந்தாள். In Genesis chapter 22, God says, "Your descendants will be innumerable like the stars of the sky and like the sand by the seashore." ஆதியாகமம் 22 வசனத்தில் எப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மலத்திலே போய் இருப்பார்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார். Specifically in verse 18 of chapter 22. அதுல 18வது வசனம், குறிப்பாக 22 அதிகாரம் 18வது வசனத்தில், through his offspring all the nations of the earth will be blessed. உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். This is a very noteworthy, particularly noteworthy promise of God to Abraham. ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்ததான வாக்குத்தத்தங்களே இது மிகவும் குறிப்பிடப்படத்தக்க ஒரு வாக்குத்தத்தம் இது. In Galatians chapter 3 verse 16. கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில், the promises were spoken to Abraham and to his seed, and that seed is none other than Jesus Christ, is what the Bible says. அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாம்
ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. And that seed is none other than Jesus Christ. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Jesus Christ was a physical descendant of Abraham. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தவர். He was the seed through which all the Gentile nations would be blessed. அந்த சந்ததி மூலமா தான் புறஜாதி எல்லாருமே ரட்சிக்கப்பட போறால் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். That is how you and I are being blessed today. அப்படிதான் நீங்களும் நானும் நாம் இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். We have been passed from being under curse and condemnation to a state of being in blessing and justified. சாபத்திலிருந்து ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அங்கிருந்து நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்னு சொன்னால் ஆசீர்வாதத்துக்கும் நீதிமான் ஆவதற்கும் ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். God fulfilled that big promise he made to Abraham. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்ததான அந்த அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். Another promise that we see in the Bible is the promise of the Holy Spirit. இன்னொரு வாக்குத்தத்தம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். John chapter 14 verses 16 and 17 we see Jesus said I will ask the Father and he will give you another advocate to help you and to be with you forever the Spirit of truth. யோவான் 14 அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது நான் என் பிதாவினிடத்தில் வேண்டிக்கொள்வேன் அப்பொழுது உங்களுக்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளரை ஆண்டவர் அனுப்புவார் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. In Ephesians chapter 1 verse 13 the apostle Paul says the Holy Spirit is the Holy Spirit of promise. எபேசியர் முதல் அதிகாரம் 13 வசனம் இப்படி சொல்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். He further clarifies in Galatians chapter 3 verse 14 saying you have received the promise of the Spirit through faith. இன்னும் அதிகமாய் கலாத்தியர் 3 அதிகாரம் 14 வசனத்தில் உறுதிப்படுத்தி சொல்கிறார் பாருங்க விசுவாசத்தினாலே அந்த வாக்குத்தத்தத்தை பெரும்படியாக அப்படி ஆயிற்று. So that promise also was fulfilled by God. அந்த வாக்குத்தத்தமும் நிறைவேற்றப்பட்டது தேவனாலே. We have the promise of Jesus Christ coming back. நமக்கு இந்த வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்ற வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. John chapter 14 verses 1 to 3 Jesus said I go to my father to prepare a place for you when I have done it I will come back and receive you to myself. யோவான் 14 அதிகாரம் முதல் 3 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது நான் உங்களுக்கு என்ற ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணிவிட்டு மீண்டும் வருவேன் உங்களை மறுபடியும் அழைத்து செல்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். Jesus promised he will come back. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் மறுபடியும் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். Some of you may ask where is that promise that he will come back? It hasn't been fulfilled. நிறைய பேர் கேட்கலாம் என்ன இந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே என்று சொல்லி கேட்கலாம். But as you sit in your home know that the signs are very sure today. ஆனா ஒரு காரியத்தை புரிந்துகொள்ளுங்கள் வீட்ல நீங்க இருக்கும்போதே நடக்கக்கூடிய அடையாளங்கள் ஒரு காரியத்தை பேசிக்கொண்டிருக்கிறது. The signs definitely point to the imminent return of my savior the Lord Jesus Christ. நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என் இரட்சகராக இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறது. He will come back. அவர் நிச்சயமாய் வருவார். There is a promise of eternal life that is there in the Bible. வேதத்தில் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் ஆண்டவர் செய்திருக்கிறார். Titus chapter 1 verse 2 தீத்து முதல் அதிகாரம் 2வது வசனம் It says God who cannot lie promised before the beginning of time eternal life. பொய்யுறையாத தேவன் இந்த நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. Hallelujah. Hallelujah. And through Jesus we have the promise of eternal life. இயேசு கிறிஸ்து மூலமா இந்த நித்திய ஜீவன்ங்கிற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The promises of God, the big promises of God, have all been fulfilled. ஆண்டவர் கொடுத்த பெரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்து விட்டது. But God has made thousands of promises in the Word of God. ஆனா ஆண்டவர் இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இந்த வேதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். Deuteronomy chapter 31 verse 8 says, "I will never leave you nor forsake you." உபாகமம் 31:8 இப்படி சொல்கிறது, "நான் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை." Psalm 50 and verse 15 says, "Call on me in the day of trouble, and I will deliver you." சங்கீதம் 50 அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Hallelujah. Hallelujah. Isaiah 64 verse 4 says no eye has seen no ear has heard no mind has conceived what God has prepared for those whom he loves. ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனம் இப்படி சொல்லுகிறது தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறதே கண் காணவில்லை காது கேட்கவில்லை இருதயத்துக்கு தோன்றவும் இல்லை. These are all promises of God. இதெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைகள். Matthew chapter 6 verse 33 says seek first the kingdom of God and his righteousness and all these things that you worry about will be added to you. மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனம் சொல்லுங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Hallelujah. Hallelujah. Powerful promises of God given to you. ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் இல்ல மிக வல்லமையுள்ள வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம். And I want to emphasize is that the God who made these promises cannot lie. ஆனா ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன் இந்த வாக்குத்தத்தங்களை செய்தவர் பொய்யுறையாத தேவன். He has infinite power to fulfill
these promises. அவர் சொன்னதான வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர்கிட்ட எல்லை இல்லாத வல்லமை உண்டு. In fact, I want to encourage you. I want to strengthen your faith by showing you places where God has fulfilled his promises. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற கூடிய அந்த இடங்களை சில இடங்களெல்லாம் காட்டி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Genesis chapter 21 verse 1. ஆதியாகமம் 21 அதிகாரம் முதல் வசனம். When Sarah was 90 years old. சாராள் 90 வயதா இருக்கும்போது. The Bible says the Lord did for Sarah as he had promised. அந்த வேதம் எப்படி சொல்லுகிறதுன்னு சொன்னால் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். Hallelujah. Hallelujah. Promise keeping God. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். Joshua chapter 21 verse 45. யோசுவா 21 அதிகாரம் 45வது வசனம். It says not one of all the Lord's good promises to Israel failed. Everyone was fulfilled. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்க நல்வார்த்தையில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. Hallelujah. Everyone was fulfilled. எல்லாம் நிறைவேறிற்று. Promise keeping God. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். 1 Kings chapter 5 verse 12. ஒன்று ராஜாக்கள் 5:12 வசனம். The Lord gave wisdom to Solomon just as he promised him. ஆண்டவர் சாலமோனுக்கு சொன்னபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். 1 Kings 8 and verse 20. ஒன்று ராஜாக்கள் 8 அதிகாரம் 20வது வசனம். At the dedication of the temple Solomon says the Lord has kept the promise he made me. அந்த தேவாலயத்தை அவர்கள் பிரதிஷ்டை செய்யும்போது அந்த சாலமோன் சொல்கிறார் ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றினார். I have succeeded David my father now I sit on the throne just as he promised. தாவீதின் ஸ்தானத்திலே எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டினேன். இதெல்லாம் எப்படி என்று சொன்னால் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்ன Hallelujah. Hallelujah. Same chapter, 1 Kings chapter 8 verse 56, it says, Blessed be the Lord who has given rest to his people Israel according to all that he promised. Not one word has failed of all his good promise. அதே 8வது அதிகாரம் 56வது வசனத்தில் இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு இளைப்பாறுதல் அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசே கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையாக தவறி போகவில்லை. Hallelujah. Hallelujah. He is a promise keeping God. அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதான தேவன். He has power to fulfill his word. அவர் சொன்னதான வார்த்தையை நிறைவேற்ற அவரிடம் வல்லமை உண்டு. But why have I not entered into those promises in my life? ana innudi vaalkile yen andha vaakuthathukulla naan praveesikkaville. Why have you not inherited the promises of God? ye neenga aanudi vaakuthathangal innum sudandharithukama irukringa. The answer is there in Hebrews chapter 6. அதுக்குரிய விடை எங்க இருக்குனா எபிரேயர் 6வது அதிகாரத்தில் இருக்கு. In the English Bible it's verse 12, in the Tamil it's verse 11. ஆங்கிலத்துல 12வது வசனம், தமிழ்ல 11வது வசனம். It says we do not want you to become lazy. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் அசதியா இராமல். We do not want you to become lazy. நீங்க அசதியா இருக்க கூடாது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. Many times we live Christian life very in a very lazy manner. அநேக நேரத்து இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி நாம் இருந்து விடுகிறோம்? அசதியா இருந்து விடுகிறோம். Laziness means a lack of effort, a lack of concern on our side. அசதியா இருப்பது அப்படினா சோம்பேறியா இருப்பதுன அர்த்தம் என்ன? நம்ம ஒரு விடா முயற்சி இல்லாம ஒரு முயற்சியே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அது. It talks about laziness in our approach to our hope in God. தேவன் மேல் இருக்கிறதான நம்பிக்கையை நாம் அசதியா இருக்கிறோம் என்று சொல்லி அது சொல்லுகிறது. We live in a world where you know they attack hope and persecute people who believe. நாம் எப்பேர்பட்ட உலகத்தில் இருக்கிறோம், நாம் வைத்திருக்கிறதான நம்பிக்கையை அவர்கள் தாக்குகிறார்கள், நம்முடைய விசுவாசத்தினாலே நம்மை துன்பப்படுத்துகிறார்கள். But we need to grow in faith. ஆனால் நாம் இந்த விசுவாசத்திலே வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to be confident of our faith. நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் தைரியம் உள்ளவராக இருக்க வேண்டும். We cannot be lazy about our hope in God. நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில நாம் அசதியா இருக்க கூடாது. Because if you become lazy there is the danger, the risk of falling away or backsliding in your life. அசதியா இருக்கும்போது என்ன நடக்கும்? விழுந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பின்னோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பின்மாற்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. So the reason why you are not inheriting the promises, why I am not entering into God's promise, because I am lazy. We are lazy. அப்ப நீங்க ஏன் வாக்குத்தத்தை சுதந்தரிக்கவில்லை? நான் ஏன் இன்னும் எனக்கு கொடுக்க வாக்குத்தத்துக்குள்ள இன்னும் பிரவேசிக்காம இருக்கிறேன்? நான் அசதியா இருக்கிறேன், நீங்களும் அசதியா இருக்கிறீங்க. Rather it says in the scripture here, இந்த வேதத்தில் எப்படி சொல்லுகிறது? We do not want you to become lazy but to imitate those who through faith and patience
inherit what has been promised. நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருங்கள். The second point that I want to make to you this morning. இந்த காலை வேளையில நான் சொல்ல வேண்டிய இரண்டாவது காரியம் faith and patience are necessary to inherit the promises of God. ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு விசுவாசமும் நீடிய பொறுமையும் நமக்கு அவசியம். Not just one of it. இதல ஒன்னு மட்டும் போதாது. You need both in the process of inheriting the promises of God. இந்த வாக்குத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடிய அந்த காரியத்துல இவை ரெண்டுமே நமக்கு அவசியம். Let's think about faith. இந்த விசுவாசத்தை நாம் சிந்திக்கலாம். Hebrews chapter 11 verse 33. எபிரேயர் 11 அதிகாரம் 33வது வசனம். It says, who through faith conquered kingdoms, administered justice, gained what was promised, who shut the mouth of lions. 33 வசனம் இப்படி சொல்லு விசுவாசத்தினால் அவர் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் who through faith gained what was promised விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார்கள் they were able to do the most impossible things முடியவே முடியாதங்கற காரியத்தெல்லாம் விசுவாசத்தினாலே செய்தார்கள் through faith shut the mouth of lions விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் through faith they conquered kingdoms that were bigger and better than them விசுவாசத்தினால அவரை விட நல்ல பெரிய ராஜ்யங்களை எல்லாம் ஜெயித்தார்கள் verse 34 says they quenched the fury of the flames 34 வசனம் சொல்ல அக்கினியின் உக்கிரத்தை through faith gained that promise விசுவாசத்தினால் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் they escaped the edge of the sword பட்டய கருக்குக்கு தப்பினார்கள் they became powerful in battle பலவீனத்திலே பலன் யுத்தத்தில் வல்லவரானார்கள் their weakness was turned to strength அவர்கள் பலவீனத்திலே பலன் கொண்டார்கள் they were routed foreign armies அந்நியருடைய சேனைகளை எல்லாம் முறியடித்தார்கள் how through faith எப்படி விசுவாசத்தினாலே they gained what was promised வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட விசுவாசத்தினாலே பெற்றார்கள் see faith on its own is of no use விசுவாசம் தனியா இருந்ததுனா அதனால உபயோகம் இல்ல பாருங்க without any works faith is useless கிரியை இல்லாத விசுவாசனால எதுமே இல்ல I want to illustrate my point looking at the story in the gospel of the woman who was bleeding for 12 years நமக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை தெரியும் இல்லையா அவளுடைய வாழ்க்கையில இருந்து இந்த எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன் 12 years she suffered bleeding 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ One day she saw that Jesus is passing by. ஒரு நாள் இயேசு அந்த பக்கம் போறவர் கண்டால் there's a huge crowd of people around Jesus. अनेகர் சுற்றி இருந்தாங்க பெரிய ஒரு கூட்டம். It is like a political rally. Too many people. அரசியல் இருக்க கூட்டம் மாதிரி அவ்வளவு பேர் இருந்தாங்க. The Bible says in that account in Luke chapter 8 that she pressed through the crowd. லூக்கா 8 ஆம் அதிகாரம் எப்படி சொல்லுகிறதுன்னு சொன்னால் அந்த கூட்டத்தின் நடுவே அவள் நடுவே ஊடுருவி சென்றாள். Imagine the heckling and the pushing and the pulling that would have been there in this huge crowd. நினைச்சு பாருங்க எத்தனை பேர் தள்ளி இருப்பாங்க எத்தனை பேர் இழுத்து இருப்பாங்க எத்தனை பேர் அவங்களை அப்படியே கசக்கி இருப்பாங்க. She pressed through the crowd and touched the garment of Jesus. ஆனால் கூட்டத்தின் நடுவில் அவள் போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். And that account says Jesus knew that power had left his body. And the anga eppadi eludapattirukku nu sonna Yesu unarndukondar thammidathinte vallamai porappattade avar unarndukondar. But you know what Jesus said in Luke chapter 8 verse 48? Ana Luke 8 adhigaram 48 vasanathil avar enna sonnar theriyuma? He looked at the woman and said your faith has healed you. And the pennai paathu enna theriyuma sonnar unnudi viswasam unnai rakshithathu. Jesus power had left his body but he says your faith has healed you. The Yesuvin sarirathinte vallamai veliye poche ana avar solugirar unnudi viswasam unnai rakshithathu. What was Jesus trying to say there? Appa Yesu என்ன சொல்ல விரும்புகிறார் அந்த இடத்துல he was telling her your faith pushed you to get in touch with me the one who has the power to heal you அவர் என்ன சொன்னவனார் உனக்குள்ள இருந்ததான விசுவாசம் இந்த உன்னை சுகமாக்க கூடிய வல்லமை உள்ள என்னிடத்துக்கு அந்த விசுவாசம் உன்னை உந்தி தள்ளியது hallelujah hallelujah that is what faith needs to do in your life and my life விசுவாசம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில செய்ய வேணும் பாருங்க your faith needs to push you to get in touch with the one who can heal who can deliver who can fulfill the promises he made in your life வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை செய்ய வல்லமுள்ளவருக்கு நேராய் எல்லாவற்றையும் செய்ய அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தவருக்கு நேராய் நம்முடைய விசுவாசம் நம்மை உந்தி தள்ள வேண்டும் we read the story of two blind men who came to Jesus இயேசு கிட்ட வந்த ரெண்டு குருடருடைய கதையை நாம் வாசிக்கிறோம் in Matthew chapter 9 மத்தேயு 9வது அதிகாரத்துல and Jesus tells those two blind men according to your faith let it be done to you அவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார் உன்னுடைய விசுவாசத்தை
வசனத்தின்படி உனக்காக கடவது. And this is emphasized many times in different stories in the gospel. இந்த சுவிசேஷங்கள்ல இதே காரியத்தை ஆண்டவர் अनेक முறை अनेक கதைகள்ல சொல்லி கொண்டிருக்கிறார். In Mark chapter 10 we read about blind Bartimaeus. மார்க் 10 அதிகாரத்துல அந்த குருடனான பர்திமேயுடைய கதையை நாம் வாசிக்கிறோம். There also Jesus says your faith has healed you. அங்கேயும் வேதம் சொல்லுகிறது உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது. There is a story of a sinful woman who anoints the feet of Jesus in Luke chapter 7. லூக்கா 7 அதிகாரத்துல இயேசுவின் பாதத்தை அபிஷேகம் பண்ணின அந்த பாவமான ஸ்திரியை குறித்து சொல்லுகிறது. There Jesus says your faith has saved you, go in peace. அங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து சமாதானத்தோட நீ போ. There is a story in Luke chapter 17 of 10 lepers who were healed by Jesus. லூக்கா 17 அதிகாரத்துல 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுத்தமாக்குற அந்த சம்பவம் அங்க இருக்கு. One returns to Jesus. ஒருத்தர் மட்டும் ஆண்டவர் இயேசு கிட்ட மறுபடியும் வரா. Jesus says your faith has healed you. ஆண்டவர் இயேசு சொன்னார் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Luke chapter 18 there is a story of a blind beggar. லூக்கா 18வது அதிகாரத்துல ஒரு குருடனான ஒரு பிச்சைக்காரன் இருக்கான். Jesus tells him your faith has healed you. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார் என் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. So your faith needs to push you to go seek, touch the one who can heal, deliver, fulfill his promises. And nammudi viswasam enna panna vendum endru sonnal nammai vallam nammai rakshika vallam illa indha vaakkuthathai niraveetra vallam illa nammai sugamaaka vallam illa devanukku neraai indha viswasam nammai undi thalla vendum. If that is true, adu unmaya irukkume aanal the opposite is true as well. Adukku edirana kaariyum unmadhaan. Your unbelief will not heal you. உங்கள் அவிசுவாசம் உங்களை ரட்சிக்காது சுகமாக்காது. Your unbelief will not allow God to fulfill his promises in your life. உங்கள் அவிசுவாசம் ஆண்டவர் தன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதன் ஆசீர்வாதங்கள் நிறைவேற்ற முடியாது இருக்கும். In Matthew chapter 13 and verses 58 we see Jesus did not do many miracles in his own hometown because of their unbelief. மத்தேயு 13 அதிகாரம் 58 வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் தன்னுடைய சொந்த ஊர்ல अनेक அற்புதங்களை அவரால் செய்ய முடியவில்லை ஏனென்று சொன்னால் அவிசுவாசத்தினால. Not because he did not have the power. அவருக்கு வல்லமை இல்லாததனால் இல்ல. But God will not honor unbelief. Jesus will not honor unbelief. ஆண்டவர் அவிசுவாசத்தை கனப்படுத்த மாட்டார். Hallelujah. Hallelujah. We read the story in Matthew chapter 17 of a man who brings his son who has fits and seizures to the disciples of Jesus. மத்தேயு 14 அதிகாரத்துல ஒரு தகப்பன் ஒரு பையனை கொண்டு வரான். அவனுக்கு அந்த வியாதி இருக்குது. He had seizures. He would jump into the fire, jump into the water. அவனுக்கு அந்த வியாதி வரும்போதெல்லாம் அக்னியில போவான், தண்ணியில விழுவான். And so he brings him to Jesus disciples to heal him. அப்போ அவன கூட்டிட்டு வந்து சீஷர் கிட்ட கொண்டு வரான், அவனை குணமாக்குங்கன்னு சொல்லி கொண்டு வருகிறான். And the disciples could not do anything. அந்த சீஷர்களால ஒண்ணுமே பண்ண முடியல. So he brought him to Jesus. அப்ப இயேசு கிட்ட மறுபடியும் கொண்டு வராங்க. Jesus rebuked the demonic spirit. இயேசு அந்த அசுத்த ஆவியை வெளியே போன்னு சொல்லி கட்டளையிட்டார். And healed that boy. உடனே அவனுக்கு சுத்தம் ஆயிற்று. The disciples come to Jesus and ask him privately. And the seeshargal Yesu kitta vandu thaniya vandu kekkranga. Why couldn't we cast out the demonic spirit? Yeah, andavare enganaala and asuthaviye thoratha mudiyala. If you read that in Matthew chapter 17 verse 19, Jesus says, because you have so little faith, basically your unbelief has not allowed that to happen. மத்தேயு 17 அதிகாரம் 19வது வசனத்துல இப்படி சொல்றார் உன்னுடைய கொஞ்சமான விசுவாசத்தினால அல்லது உன்னுடைய அவிசுவாசத்தினால தான் என்று சொல்லி அவர் சொல்றார். So the opposite is also true. If we have unbelief, God cannot heal, deliver or fulfill his promises in our life. அப்ப அதுக்கு எதிரான காரியமும் உண்மைதான் பாருங்க. நமக்கு அவிசுவாசம் உண்டு இருக்குமே ஆனால் ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாது. So to inherit the promises of God, I need faith. அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேண்டுமே ஆனால் விசுவாசம் அவசியம். In Hebrews chapter 6 and verse 11 in the Tamil Bible says you also need patience to inherit the promises of God. எபிரேய 6 அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள பொறுமை அவசியமா இருக்கிறது. And many times when we go through as believers, as Christians, we go through tough situations, things do not change, there is no change, nothing is happening, we wonder how long should we be patient. நாம இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில अनेक நேர நிறைய துன்பங்கள் வருது, நிறைய பாடுகள் வருது, अनेक வருஷங்களா அப்படியே இருக்கு, இன்னும் எத்தனை நாள் காத்து கொண்டிருக்கணும் ஆண்டவரே, இன்னும் பொறுமையா இருக்க வேண்டுமா என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கிறோம். Should I wait for a few weeks, 6 months, 1 year, how long should I be patient? இன்னும் கொஞ்ச வாரம் இல்ல கொஞ்ச 6 வாரம் இல்ல ஒரு மாசம், இன்னும் எத்தனை நாள் பொறுமையா இருக்கணும் ஆண்டவரே சொல்லி யோசிக்கிறோம். Nothing is happening, nothing is changing. ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே மாற்றமே இல்ல.
The Bible teaches us that I need to be patient and lean on Jesus. வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? நாம் பொறுமையோடு இருந்து அந்த இயேசுவின் மேலே சார்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று போதிக்கிறது. Be patient and trust in Jesus. பொறுமையாயிருந்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். Because we live in an extremely impatient culture. நாம் எப்பேர்பட்ட ஒரு கலாச்சாரத்துல வாழ்கிறோம். கொஞ்சம் கூட பொறுமையா இல்லாத ஒரு கலாச்சாரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Technology has made us connect with people in a matter of seconds. தொழில்நுட்பம் நம்மை ஒருவரோடொருவர் எப்படி ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ல இணைக்க கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. We can see each other in a matter of seconds on our phones. ஒரு சில நொடிகள்ல நம்மளுடைய தொலைபேசி மூலமா அனைவரையும் பார்க்க முடிகிறது. We have instant food today, instant noodles today, everything is instant. எல்லாமே உடனடி நூடுல்ஸ், உடனடி சாப்பாடு, எல்லாமே உடனடியாக. Services are instant. We can dial on our phone, we have an auto rickshaw coming, we have a taxi coming to take us where we want to go. நம்ம ஃபோன் பண்ணா கார் வருது, ஃபோன் பண்ணா ஆட்டோ வருது, எல்லாமே உடனடியாக நடக்கிறது. There is no patience that the culture teaching us today. நம்முடைய கலாச்சாரத்துல கொஞ்சம் பொறுமைய போதிக்கவே இல்ல நம்முடைய கலாச்சாரம். A revival preacher once told the story of a man who prayed to God, God give me patience. Or elupudal prasangiyar ipdi solra oruthar ipdi jaam pannara, aandavare enakku vande porumaiya thaanga nu jaam pannarama. And then he prayed, I want it now. அப்படி ஜெபம் பண்ணிட்டு பொறுமையா தாங்க, எனக்கு இப்பவே தாங்க அப்படி ஜெபம் பண்ணாராமா. How is it possible? அது எப்படிங்க நடக்கும்? So we need patience to inherit the promises of God. அப்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்ள நமக்கு பொறுமை அவசியம். James chapter 5 and verse 11 is a very powerful verse. யாக்கோபு 5 அதிகாரம் 11வது வசனம் மிக வல்லமையுள்ள ஒரு வசனம். It says we count as blessed those who have persevered. இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. And then he says you have heard of Job's perseverance and seen what the Lord brought about. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருப்பீர்களே. The story of Job is a fascinating story. யோபினுடைய கதை மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கதை பாருங்க. A righteous man. ஒரு நீதியுள்ள மனுஷன். But he went through a long periods of bitter trials in his life. ana or neediyulla manushana ne vaalkaila miginda nedu naatkalai kasappana anubhavangala kashtangal mathiyila ponaar avaru. In Job chapter 42 and verse 2, Job 42 adhigaram 2nd vasanam, he says I know that you can do all things and no purpose of yours can be thwarted. Devare sagalathai seiya vallava nee seiya nenaithu thadaipadad endru solugiraar. In verse 5 he says my eyes have seen you. 5th vasanathil en kangal ungalai kandathu. Hallelujah, hallelujah. See, through that bitter experiences in his life, he's saying I have seen you God. And the kasappana anubhavam mathil enna theriyuma solugirar, ennude kangalumai kandathu. Job's life teaches me patience. யோபுடைய வாழ்க்கை என்ன கற்று கொடுக்கிறது? பொறுமையை கற்று கொடுக்கிறது. In an extremely impatient culture. நம்முடைய கலாச்சாரத்துல பொறுமையே இல்லாத ஒரு சூழ்நிலை. The Bible says about Job, the Lord blessed his latter days more than his former days. யோபை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுடைய முன்னிலமே பார்க்கிலும் பின்னிலமே அவர் ஆசீர்வதிப்பார். Praise God for those who persevered in the faith. தொடர்ந்து விசுவாசித்து கொண்டிருந்தவருக்காக ஸ்தோத்திரம். Hallelujah. Matthew chapter 7 verse 7. மத்தேயு 7 அதிகாரம் 7வது வசனம். Jesus says ask and it will be given. கேளுங்களும் கொடுக்கப்படும். Seek and you will find. தேடுங்கள் கண்டடைவீர்கள். Knock and the door will be opened to you. தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். Wonderful promise in the Bible. வேதத்தில் இருக்கிற ஒரு பெரிய நல்ல ஒரு வாக்குத்தத்தம். But many of you ask, I asked but I didn't receive. انا நிறைய பேர் சொல்றீங்க நான் கேட்டேன் ஆனா இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. So in Luke chapter 11 verses 9 and 10 we see Jesus trying to explain that. லூக்கா 11 அதிகாரம் 9வது 10வது வசனத்துல அதை அவர் விளக்கி காண்பிக்கிறார் பாருங்க. He says everyone who asks receives. அது எப்படி சொல்லுகிறது? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். That means you need to keep on asking. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு அர்த்தம். It says the one who seeks finds. தேடுகிறவன் கண்டடைகிறான். Keep seeking the plans of God. தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை தேடிக்கொண்டே இருங்க. Keep seeking the purposes of God for your life. தொடர்ந்து ஆண்டவருடைய ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருங்க. Keep seeking God in your life, you will find the blessings that God has for you. தொடர்ந்து ஆண்டவரை தேடி கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறதன் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். The one who knocks, the door will be opened. That means you need to keep knocking, the door will be opened for you. எவன் தட்டுகிறானோ அவனுக்கு திறக்கப்படும். அதாவது தொடர்ந்து தட்டி கொண்டே இருப்பவனுக்கு திறக்கப்படும். So to inherit the promises of God, I need not only faith, I need patience. அப்ப ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு விசுவாசம் மாத்திரமல்ல, எனக்கு பொறுமையும் அவசியம். Hebrews chapter 6 and verse 11 in the Tamil Bible says, I need to imitate those who through faith and patience have inherited the promise. எபிரேயர் 6 அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். There have
been people, according to the writer of the Hebrew book, he says there people have come before us who have seen God supernaturally fulfill his promises. அப்ப எபிரேயர் ஆக்கியன் என்ன சொல்கிறார், நிறைய வாக்குத்தத்தங்கள் நிறைய பேர் கொடுக்கப்பட்டது, अनेகர் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். He says I want you to imitate them. அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றாங்க பாத்தீங்களா, சுதந்தரித்து கொண்டா பாத்தீங்களா, அவர்களை பின்பற்றுகிறவளாய் இருங்கள் என்று சொல்கிறார். Don't become lazy. நீங்க சோம்பேறியா இருக்க கூடாது. Don't live your Christian life lazy. ஓ கிறிஸ்தவ வாழ்க்கை அசதியா இருந்து விடாதீங்க. He's telling the Jewish Christians don't be lazy in your hope in God. யூத கிறிஸ்தவர்களை பார்த்து அவர் சொல்கிறார், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் அசதியா இருக்க வேண்டாம். Rather imitate those who have seen God and have got the promise of God fulfilled in their life. யார் தேவனை பார்த்தார்களோ, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை யார் சுதந்தரித்து கொண்டார்களோ, அவர்களை பின்பற்றுகிறவளாய் இருங்கள் என்று சொல்கிறார். Hebrews chapter 13 and verse 7 is another wonderful scripture. எபிரேயர் 13 அதிகாரம் மேல வசனம் இன்னொரு நல்ல ஒரு வசனம் பாருங்க. It says remember your leaders. அந்த வசனம் இப்படி சொல்கிறது, உங்களை நடத்தினவர்களை பாருங்கள். Who spoke the word of God to you, consider the outcome of their way of life and imitate their faith. தேவ வசனங்களை உங்களுக்கு போதித்து உங்கள் நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். Hallelujah. Hallelujah. Imitate the faith of people in the word of God. இந்த வேதத்தில் இருக்கிற அந்த தேவ மனுஷர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுகிறவளாய் இருங்கள். Imitate the faith of people in open Bible church. இந்த திறந்த வேதம் தேவ சபையில் இருக்கிறதான விசுவாசிகளுடைய அந்த விசுவாசத்தை பின்பற்றுகிறவளாய் இருங்கள். Imitate the faith of people in your family who have seen God's promises being fulfilled in their life. உங்க குடும்பத்துல வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றாங்க பாத்தீங்களா, அவங்களோட விசுவாசத்தை பின்பற்றுகளா இருங்கள். In Hebrews chapter 6 specifically he talks about the Lord promising to Abraham. எபிரேயர் 6 அதிகாரத்துல குறிப்பாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை அவர் எழுதுகிறார். And in verse 15 he says 15வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், and so after waiting patiently Abraham received what was promised. அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். Hallelujah. Hallelujah. Abraham is the pattern for every believer when it comes to faith and patience. விசுவாசத்துக்கும் பொறுமைக்கும் ஆபிரகாம் தான் நமக்கு எடுத்துக்காட்டு மாதிரியா இருக்கிறாரு. There is no other better example than Abraham. இத விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஆபிரகாம் விட பெரிய எடுத்துக்காட்டு இல்லைங்க. God first meets him when he was 75 years old. 75 வயதா இருக்கும்போது ஆபிரகாமை ஆண்டவர் சந்திக்கிறார். God says I will give you an offspring. ஆண்டவர் சொல்ல நான் உங்களுக்கு சந்ததியை தருவேன். He had no children of his own. அவனுக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை செய்தார். 5 years passed, 10 years passed, nothing happened. 5 வருஷம் போச்சு, 10 வருஷம் போனது, ஒண்ணுமே நடக்கல. Sarah grew impatient. சாராளுக்கு பொறுமை இல்லாம போயிற்று. She asked Abraham to sleep with her own maid servant Hagar. தன்னுடைய வேலை செய்து கொண்டு ஆகாரோட ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி சொன்னார். So Ishmael was born. அதனால தான் இஸ்மவேல் பிறந்தான். Abraham was 86 years old. ஆபிரகாம் 86 வயதா இருந்தா. He did not have his own offspring through his own wife. அது சொந்த மனைவியோடு கூட இன்னும் பிள்ளை பெறாமல் இருந்தான். 86 வயது ஆகி விட்டது. Genesis chapter 17 we see God speaking to Abraham again. ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார் ஆபிரகாமோடு. He changes his name from Abraham to Abraham the father of nations. ஆபிராம் என்கிற நாமத்தை ஆபிரகாம் என்று ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி ஆண்டவர் பெயரை மாற்றுகிறார். He also God also changes the name of Sarai to Sarah the mother of nations. சாரா என்கிறதான பெயரை சாரால் என்று மாற்றி அநேக தேசங்களுக்கு தாய் என்று சொல்லி பெயரை மாற்றுகிறார். Her promise was that kings of people shall come from her. அவள் கொடுத்ததான வாக்குத்தத்தம் என்ன, உன்னுடைய சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவார்கள். But many years passes, nothing happening in that promise. ஆனா அநேக வருஷங்கள் போச்சு, வாக்குத்தத்தம் நிறைவேற மாதிரியே தெரியல. Genesis chapter 18 we see Abraham is now 99 years old. ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 99 வயதாகி இருக்கிறார். The three visitors who come to visit Abraham and Sarah say next year this time you will have your own offspring. அந்த மூணு பேர் வந்து ஆபிரகாமுக்கு சாராளுக்கு சொல்றார், அடுத்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு சந்ததி உண்டாயிருக்கும். After a gap of 25 years when Abraham was 100 years old and Sarah was 90 years old, God fulfilled the promise. 25 வருஷம் போச்சு, ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு, ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி சந்ததியை கொடுத்தார். Through all of those years God was stretching Abraham.
Abraham. இந்த இவ்வளவு வருஷம் முழுவதும் ஆண்டவர் என்ன பண்ணீர் ஆண்டவர ஆபிரகாமை இழுத்து பிடிச்சிட்டு இருந்தார் பாருங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருந்தார். You know when you go for a professional sport they ask you to do stretching exercise before you start a tournament. நாம ஒரு விளையாட்டுக்கு போறோம் அப்படினா என்ன சொல்லுவாங்க ஒரு விளையாட ஆரம்பிப்பதற்கு முன்பதாக என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரெச் பண்ணுங்க அல்ல கொஞ்சம் இழுத்து பிடிங்க அப்படினு சொல்லுவாங்க. This is to loosen the tight muscles and to tighten the loose muscles. எதுக்கு அப்படினு சொன்னா இந்த 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 தசை எல்லாம் லூசா இருக்கும் பாருங்க அதையெல்லாம் டைட் பண்றதுக்கு அதுக்கு அப்புறம் டைட்டா இருக்கிற மசில் எல்லாம் லூஸ் பண்றதுக்கு. It is also to give you more flexibility as you play that sport. அப்ப அந்த விளையாட்டை விளையாடும் போது தேவையான அந்த அந்த நல்ல மிருதுவான ஒரு காரியம் வேணும் இல்லையா அதுக்காக தான் அதை செய்ய சொல்றாங்க. It is also for you to avoid injury that you have stretching exercises. அப்ப அந்த 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 எக்சர்சைஸ் பண்ணும்போது அந்த உடற்பயிற்சி செய்யும்போது எந்த ஒரு இன்ஜூரி இல்லாம இருக்கும். So God was stretching Abraham to a point where his spiritual muscles and his flexibility grew. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருந்தார் அப்படினா அவனுடைய ஆவிக்குரிய தசை அவன் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் அப்படியே பலனடைய வர வரைக்கும் ஆண்டவர் அவர் ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டிருந்தார். In Romans chapter 4 verse 18. ரோமர் 4 அதிகாரம் 18வது வசனம். It says against all hope Abraham in hope believed. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது விசுவாசத்துக்கு ஏதுவில்லாதிருந்தும் தேவன் ஆபிரகாமை விசுவாசி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். Abraham was stretched to a point in hope Abraham believed against all hope. எந்த அளவுக்கு அவர் அவரை இழுத்து பிடிச்சார் பாருங்க நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில கூட நம்புகிறவரா விசுவாசிக்கிறவரே மாறிட்டார். Verse 20 21 very powerful scriptures. 20 21 வசனம் மிக வல்லமுள்ள வசனங்கள். It says Abraham did not waver through unbelief. தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை அசைவாடி கொள்ளவில்லை. That was part of God's stretching exercise. இது ஆண்டவர் அந்த இழுத்து பிடிச்சதான அந்த உடற்பயிற்சிக்கு சமானம் இது. It says God strengthened him in his faith. தேவன் அந்த அவருடைய விசுவாசத்திலே பலப்படுத்தினார். And Abraham was fully persuaded that God had the power to do what he had promised. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமுள்ளவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பினார். Hallelujah. Hallelujah. There is not a greater example than Abraham. ஆபிரகாமோட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இல்லைங்க. About faith and patience விசுவாசத்தை குறித்தும் பொறுமையை குறித்தும் இதைவிட பெரிய எடுத்துக்காட்டு இல்ல. See it always seemed like when things got wrong or worse Abraham's faith always grew. பாருங்க காரியம் தப்பா போகும்போது இன்னும் காரியம் எல்லாம் இன்னும் மோசமா போகும்போது என்ன நடந்ததுன்னா இன்னும் அவர் வாக்குத்தத்தத்தில் அந்த விசுவாசத்தில் வல்லவரானார். The more impossible it became for Abraham, the more certain was Abraham about God. முடியவே முடியாதுன்னு சொல்லி அந்த சூழ்நிலை எல்லாம் மாறிக்கொண்டு கஷ்டமா போறது வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் அந்த நேரத்தில் இன்னும் முழு நிச்சயமாய் நம்பிக்கொண்டிருந்தார். We have the example of Moses. மோசேயோட எடுத்துக்காட்டு நமக்கு இருக்கு. When all Hebrew boys were being killed, Moses mother saved him from dying. Ella ebireya sagodharargalum settu kondirna nerathile avade thayar and Moseve kaapaathinar. God had a plan with Moses life. Moseyude vaalkaiyil aanoru thittathai vaithirundar. Moses thought it was at the age of 40 that he would become the leader. Mose 40th vayasile naan thalaivan aaven nenaithu kondirundan. But he eventually became the leader only at the age of 80. Ana 80th vayasile dhaan avan thalaivan aana. A long wait. பெரிய ஒரு பொரு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார் காத்து கொண்டிருந்தார். But he inherited the promise that God had for him. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதை அவன் சுதந்தரித்து கொண்டான். Faith and patience is needed in your life. விசுவாசமும் பொறுமையும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியங்க. Take the examples of David and Joseph. தாவீது யோசேப்புனுடைய எடுத்துக்காட்டலாம் பாருங்க. David was anointed to be king but he became king at the age of 30. தாவீது ராஜாவாகும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார் ஆனா 30 வயசுல தான் ராஜாவானார். Joseph saw a dream at the age of 17 but he became the prime minister of Egypt only at the age of 30. யோசேப்பு 17 வயதுல சொப்பனம் பார்த்தாரு ஆனா அது எப்ப நிறைவேறுச்சு அப்படினா அந்த எகிப்தினுடைய அதிபதி எப்ப மாறினார்னு சொன்னா what age 30 30வது வயசுல தான் அவர் அந்த பிரதமர் ஆனார். So we need to have faith and patience to inherit the promises of God. அப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டுமேயானால் நமக்கு விசுவாசமும் அவசியம் பொறுமையும் அவசியம். I speak to those who are watching us this morning. இந்த காலை வேளையில எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். There are many promises God has for you. உங்களுக்கு என்று अनेक வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். For your children. உங்களுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். For your finances. உங்களுடைய பொருளாதாரத்துக்கு வைத்திருக்கிறார்.
God is a God who cannot lie and he will fulfill those promises. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீருவார். He is infinitely powerful. அவர் கட்டுக்கடங்காத வல்லமையுடையவர். He is truthful. அவர் உண்மையுள்ளவர். He cannot lie. அவர் பொய் சொல்ல முடியாது. He is trustworthy. அவரை நம்ப முடியும். நம்புவதற்கு பாத்திரர். This is not the time to get discouraged and give up. இந்த நேரம் நாம் விட்டு கொடுத்து உற்சாகம் இழக்க கூடிய நாட்கள் கிடையாதுங்க. Let your faith get into action. உங்கள் விசுவாசம் உங்களுடைய செயல்பாடுகளே வெளிப்படட்டும். Let the like the woman who pressed in and touched the garments of Jesus. அந்த பெரும்பாடல ஸ்திரீ அந்த கூட்டத்தின் மத்தியில போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டது போல. Press on. தொடர்ந்து போங்க முன்னேறுங்க. Lay hold. அதை பிடித்துக் கொள்ளுங்கள். Enter into the new things that God has for you and your family. ஆண்டவர் உங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு வைத்திருக்கிற புதிய காரியங்களுக்குள் நீங்கள் கடந்து போங்கள். May God help you to inherit the promises that he has made for your life. ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவரே உங்களுக்கு உதவி செய்வாராக. Shall we close our eyes in prayer? நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Hallelujah. Father, we thank you. We praise you. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord for speaking to us this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. Lord, we pray that you forgive us for not inheriting the promises that you have made for us. ஆண்டவரே நீ கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை நான் சுதந்தரிக்கவில்லை ஆண்டவரே எங்களை மன்னிங்க. We have become lazy in our Christian living, Lord. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நாங்க அசதியாய் போய் விட்டோம் ஆண்டவரே. In our approach to our faith in God, we have become lazy. ஆண்டவரே இந்த விசுவாசத்தை தொடர்கிறதான இந்த காரியத்துல நாங்க அசதியாய் விட்டோம். சோர்ந்து போய் விட்டோம் ஆண்டவரே. Help us Lord to be imitators of those who have inherited the promises of God. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்தரித்து கொண்டார்களே அவர்களை பின்பற்றுகிறவர்களாய் நீங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். Help us through faith and patience inherit what God has promised us. விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. We thank you for this word that you have given us today. ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Let it become life, Lord. இது எங்களுடைய வாழ்க்கையில ஜீவனாகட்டும். Let it bring to pass everything that God has for us. ஆண்டவர் எங்களுக்கு குறித்து என்னென்னலாம் யோசித்து வைத்திருக்கிறாரோ அத்தனையும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. Thank you for speaking to us. எங்களோடு பேசினீரே எமக்கு ஸ்தோத்திரம். In Jesus precious name. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. 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 God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பா நாங்கள் உங்க துதிக்கிறோம். உங்களுடைய வல்லமையான பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆமே வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. திரும்பி போமே கிருபை கூட இருக்கட்டும். எல்லாரும் அபிஷேகத்தில் நிறைத்து ஆசீர்வாதம் வழி நடத்துங்க ராஜா. பலப்படுத்துங்க. எங்களை முற்றுவாமக்கத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. இயேசப்பாவின் நாமத்தில் அன்பாக கேட்குறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே கர்த்தராமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.